டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் உறவுகளை, இணைந்திருக்கின்றோம் டான் தமிழின் தமிழொழியினுடைய இன்றைய பத்திரிகைகளோடு. இன்றைய நிகழ்ச்சிக்கும் எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நெக்ஸ்ட் மூட்டன் அடிப்படையில் நாங்கள் முதலிலே நச்சிந்தனை ஒன்றை பார்க்கலாம். அன்பு என்ற ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் ஒருவரிடம் எப்பொழுதும் அன்பாக இருக்க வேண்டும். அந்த அன்பு ஒருவரிடம் மாத்தமல்ல, ஒரு நாங்கள் உயிர்களிடம் எப்பொழுதும் அன்பு காட்ட வேண்டும். அவ்வாறு அன்பு காட்டுகின்ற பொழுதுதான் அவர்களும் எங்களோடு இணைந்து தந்துவார்கள். ஆகவே நாங்கள் அன்பு கொண்டவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும், அன்பு செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அந்த விடயத்தை உங்களை விளையாட்டுக் கொண்டு இன்றைய நாளுடைய நிகழ்ச்சிக்கும் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று நெஸ்ட் மோட்டர்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் முதலிலே நாங்கள் பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக அவதானம் செலுத்தலாம். வழங்கிக் கொண்டு இன்றைய நாளிலும் ஈழநாடு, தினக்குரல், உதயன் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் எங்களுடைய கலையகத்துக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறன என்ற விடயத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டு முதலில் ஈழநாட்டினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக பார்க்கின்ற போது, ஜனாதிபதி கூட்டமைப்பு செவ்வாயன்று சந்திப்பு என்ற விடயம் இன்று ஈழநாட்டினுடைய முதன்மை செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானத்தை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கும் இடையிலான சந்திப்பு என்பது நீண்ட நாட்களாக இழுபறி நிலையில் இருந்த ஒரு விடயமாக இருந்தது. இந்த அதாவது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையிலான அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றிக் கொண்ட நாளில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதியுடன் வடகிழக்கு பிரச்சனைகள், அதே போன்று தமிழ் மக்களுடைய தீர்வு விடயங்கள் சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஜனாதிபதி கூட அதாவது நாடாளுமன்றத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பிரதிநிதிகளை சந்திக்கின்ற போது, அதாவது வரவு செலவு திட்டத்தினுடைய அதாவது வரவு செலவு திட்டத்தினுடைய முதலாவது வாசிப்பு இடம்பெறும். அவ்வாறு முதலாவது வாசிப்பு இடம்பெற்றதன் பின்னர் சம்பிரதாயபூர்வமான தேநீர் விருந்து இடம்பெறும். அந்த தேநீர் விருந்துக்கு ஜனாதிபதி அதே போன்று வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் என்று பலரும் ஒன்று கூடுவார்கள். அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரோடும் இணைந்து கலந்துரையாடுவார்கள். ஒரு சம்பாசனையான ஒரு தேநீர் விருந்து உபசாரமாக இருக்கும் நிலையை தான் அங்கு ஜனாதிபதி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகளை சந்திக்கின்ற போது, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் தான் ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கவிருப்பதான ஒரு விருப்பத்தை அல்லது ஒரு ஆவலை அடிக்கடி வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார். அவர் தொடர்பாக விரைவில் முடிவெடுப்பதாகவும் அவர் குறிப்பிடுவார். அவ்வாறு குறிப்பிட்டு சில குறிப்பிட்டு ஆனால் அதற்கு பின்னர் அந்த திகதிகள் குறிக்கப்படாமலே அந்த சந்திப்பு இழுபறி நிலையில் காணப்படும். கடந்த வாரத்தை போன்ற கடந்த வருடத்தினுடைய இறுதிப் பகுதியிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலே ஒரு சந்திப்பு இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு அவை தொடர்பான அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகின்றது. ஆனால் திடீரென அந்த சந்திப்பு பிற்போடப்பட்டது. அந்த சந்திப்பு திடீரென பிற்போடப்பட்டது. அதற்கு பின்னர் நான் குறிப்பிட்டது போன்று கடந்த வருடம் வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே நாடாளுமன்றத்தை சமர்ப்பித்து அந்த முதலாவது வாசிப்பு பின்னர் இடம்பெற்ற சம்பிரதாய தேநீர் விருந்தின் பொழுதும் ஜனாதிபதி கூட்டமைப்புடைய பிரதிநிதிகளை கண்டு உரையாற்றுகின்ற பொழுது உரையாடுகின்ற போது நாங்கள் விரைவில் சந்தித்து பேச வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இதன் பின்னர் கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கின்ற போது இன்று 3 மாதங்கள் கடந்திருக்கிறது. தற்போதுதான் ஜனாதிபதி தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசுவதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கியிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த சந்திப்பு எதிர்வருகின்ற 15ஆம் தேதி இடம்பெறுகிறது. 15ஆம் தேதி மாலை இடம்பெறும் என்று ஜனாதிபதி செயலகம் உறுதிப்படுத்தியிருப்பதாக அந்த தகவல்கள் எல்லாம் இன்று வெளியாக இருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஈழநாடு பத்திரிகை அந்த விடயத்தை ஜனாதிபதி கூட்டமைப்பு செவ்வாயன்று சந்திப்பு என்று தலைப்பிட்டிருக்கிறது. அதே போன்றுதான் உதயன் பத்திரிகையும் கூட்டமைப்பு கோத்தா சந்திப்பு செவ்வாயன்று பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் ஏற்பாடு, முக்கியமான விடயங்கள் பேசப்படும் என எதிர்பார்ப்பு என்றவாறாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் இரா சம்பந்தன் ஐயாவினுடைய வெளிப்படுத்தின கூடியவாறாக அந்த செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே விடயம் என்ற தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு சுட்டிக்காட்டப்படுகிறது. கூட்டமைப்புடன் பேசும் ஜனாதிபதி எதிர்வரும் 15ஆம் தேதி மாலை பேச்சுவார்த்தை, ஜனாதிபதி செயலகத்தின் அழைப்பை உறுதிப்படுத்தினார் சம்பந்தன் என்றவாறாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மைச்சர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கும் இடையிலே இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சந்திப்பு தொடர்பான விடயத்தை தான் தங்களுடைய முதன்மைச்சர்களாக தந்திருப்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, வலம்புரி பத்திரிகையை பொறுத்தவரையில் வரலாறு காணாதவாறு டொலர் பெறுமதி அதிகரிப்பு, பொருட்களின் விலை சடுதியாக உயர்வடையும் என்றும் சுட்டிக்காட்டிருக்கின்றது. இங்கே வலம்புரி பத்திரிகை தெரிந்திருக்கும் நாட்டை பொறுத்தவரையில் நாட்டினுடைய பொருளாதாரம் அல்லது அன்றாட வாழ்க்கை செலவுகளை பொறுத்தவரை தற்போது உயர்ந்த நிலையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. கடந்த 2 வருடங்களாக நாட்டை ஆட்டி பழைத்த கோவிட் தொற்று ஒரு காரணமாக சுட்டிக்காட்டுகிறார்கள். அதேவேளை தற்போது இடம்பெறுகின்ற உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான அந்த போரின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார உலகளாவிய பொருளாதார
ஸ்தம்பித நிலை தொடர்பான விடயங்களையும் காரணங்களாக சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த நிலைமைகள்லாம் இலங்கையை கடுமையாக பாதித்துகிறது. இதன் காரணமாக தற்போது இலங்கையுடைய பொருளாதாரம் அதாள பாதாளத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் டாலருடைய பெறுமதி உயர்வடைந்து கொண்டு செல்வதை பார்க்கக்கூடியதாக இருந்து நேற்று முதல் நாங்கள் பார்க்கின்ற போது அதாவது டாலருடைய பெறுமதி இலங்கை ரூபாவை பொறுத்தவரையில் 230 ரூபாவாக காணப்பட்டது. இந்த நிலைக்கு நாங்கள் நேற்று திடீரென பார்க்கின்ற போது இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநரால் ஒரு விடயம் உறுதிப்படுத்தப்பட்டது, விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது இலங்கை அதாவது டாலருடைய பெறுமதி அதாவது அமெரிக்க டாலருடைய பெறுமதி இலங்கை ரூபாவிலே 260 ரூபாவாக காணப்பட்டது. கொள்ளுணர் விலை 250 கிடைப்பட்ட ரூபாகலாம். அதே போன்று விற்பனை விலையை பொறுத்தவரைகள் அது 260 ரூபா வரையிலான விலைகள் என்றவாறாகவும் அந்த தகவல்களை நேற்று மத்திய வங்கி வெளிப்படுத்தியிருந்தது. இவ்வாறாக நாளாந்தம் டாலருடைய பெறுமதி அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. நாட்டினுடைய ரூபாவினுடைய பெறுமதி வீழ்ச்சியடைந்து கொண்டு செல்கின்ற போக்கை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிற நிலையில் நாட்டினுடைய பொருளாதாரமும் மிக மோசமாக பாதிக்கப்படலாம் என்றவாறுதான் இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் விடுக்கப்படுகிறது. ஆகவேதான் இங்கே விளம்பர பத்திரிகை தன்னுடைய முதன்மை செய்தியை இவ்வாறு தருகிறது. வரலாறு காணாதவாறு டாலர் பெறுமதி அதிகரிப்பு, பொருட்களின் விலை சடுதியாக உயரடையும் என்றவாறான விடயத்தை விளம்பரி பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக விளம்பரி பத்திரிகையுடைய முதன்மை செய்தி அமைந்திருக்கிற நிலையிலே நாங்கள் தொடர்ச்சியாக பத்திரிகைகளுடைய முதன்மை பகுதியில் வெளியாக இருக்கின்ற செய்தி தொடர்பாக பார்க்கலாம். நேற்று தினம் நாங்கள் இந்த டாலருடைய டாலருடைய பெறுமதி திடீரென கிட்டத்தட்ட 30 ரூபாவால் அதிகரித்திருப்பதாக அந்த விடயங்கள் எல்லாம் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிட்டால் நேற்று நள்ளிரவு அளவிலே ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியது. அது மக்களை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. அதாவது இந்தியா அதாவது லங்கா ஐஓசி என்கின்ற பெட்ரோல் நிறுவனத்தினுடைய அந்த பெட்ரோல் எரிபொருட்களுடைய விலைகள் திடீரென அதிகரிக்கப்பட்டது. யாரும் எதிர்பார்க்காத வகையிலே அவற்றினுடைய விலை அதிகரிப்பு நேற்று அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக நாங்கள் பார்க்கிற போது 1 லிட்டர் பெட்ரோலை அவர்கள் 50 ரூபாவால் உயர்த்தியிருந்தார்கள். அதே போல டீசலை பொறுத்தவரையில் 75 ரூபாவால் உயர்த்திருக்கிறார்கள் ஐஓசி நிறுவனம். இதன் காரணமாக நாட்டிலே முதல் முறையாக அதாவது நாட்டை பொறுத்தவரையில் இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக டீசலுடைய பெறுமதி 200 ரூபாவை தாண்டி இருக்கிறது. அதேவேளை பெட்ரோலுடைய விலையும் 250 ரூபாவை தாண்டி இருக்கிறது. இது நாட்டினுடைய அண்மைக்கால பொருளாதார வீழ்ச்சியையும் அதே போன்று டாலரினுடைய பெறுமதி உயர்வையும் அதனுடைய தாக்கங்களாக இந்த விடயங்கள் கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையைத்தான் இந்த விலை அதிகரிப்பும் அதிகரிக்கப்படுகிறது. ஒரு விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இது லங்கா ஐஓசி நிறுவனம் இதற்கான அதிகரிப்பை மேற்கொண்டிருப்பதை தவிர அதாவது இன்னமும் இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டு தாபனம் இந்த அதிகரிப்பை மேற்கொள்ளவில்லை என்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. ஏற்கனவே நேரில் திறந்திருக்கும் 177 ரூபா வரையில் இருந்த பெட்ரோலின் விலை 207 ரூபாவாக அதாவது அதிகரித்திருந்தது லங்கா ஐஓசி நிறுவனம். அவ்வாறு அதிகரிக்கின்ற போதும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் பெட்ரோலினுடைய விலையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை அரசாங்கத்தினுடைய உயர்மட்டங்களிலே முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அரசாங்கத்தினுடைய உயர்மட்டங்கள் பெட்ரோலுடைய விலை அதிகரிப்பதற்கான எந்தவிதமான சமிக்ஞையையும் அவர்கள் காட்டவில்லை. இவ்வாறான நிலைமையைத்தான் தொடர்ச்சியாக விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை பெட்ரோலிய கூட்டு தாபனம் விடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த அவர்களுடைய கோரிக்கையெல்லாம் விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையைத்தான் தற்போது மீளவும் லங்கா ஐஓசியினுடைய பெட்ரோல் விலைகள் அதே போன்று டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டிருப்பதானது இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினுடைய எரிபொருள் கொள்வனவை மேலும் அதற்
உயர்வாக இருக்க போகிறது என்பதுதான் கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதன்படி இங்கே பலமுறை பத்திரிகை சுட்டிக்காட்டப்படுகிறது, லங்கா ஐஓசி நிறுவனத்தின் எரிபொருள் விலை அதிகரிப்பு என்ற பாராகவும் டீசல் 72 ரூபாவாலும் பெட்ரோல் 50 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக வலமுறை பத்திரிகை அந்த செய்திகளை தந்திருப்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, அதேபோல நாங்கள் ஈழநாடு பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியை பார்க்கிற போது உள் விவகாரங்களில் தலையிட ஐநாவுக்கு அதிகாரம் இல்லை, வெளிவிவகார அமைச்சர் காட்டம் அந்த வாரன் அப்படின்னு சுட்டிக்காட்டப்படுகிறது. தொடர்ச்சியாக இளைஞருடைய வெளிவிவகார அமைச்சர்கள் அரசாங்கங்கள் கூறி வருகின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த விடயமும் பேராசிரியர் ஜி எல் பீரிசம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது இளைஞருடைய உள் விவகாரங்களிலே தலையிடுவதற்கான அதிகாரம் ஐநாவுக்கு இல்லை என்ற விடயத்தை வெளிவகார அமைச்சர் குறிப்பிட்டுகிறார். வெளிவகார அமைச்சர் தற்போது ஜெனிவாவிலேயே முகாமிட்டிருக்கிறார். வெளிவகார அமைச்சருடன் இணைந்து கிட்டத்தட்ட அமைச்சர்களும் அதே போன்று ராஜாங்க அமைச்சர்களுமாக ஒரு ராயதந்திர குழு ஒன்று ஜெனிவாவிலே முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போதைய
இந்த கள சூழ்நிலைகளை இலங்கைக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்காக உயர்மட்ட சந்திப்புகளிலே மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பின்னணிகளில் தான் ஐநா இலங்கை தொடர்பாக விடுக்கின்ற அறிக்கைகள் அல்லது தீர்மானங்கள் நாட்டை கட்டுப்படுத்த முடியாது என்ற கருத்தினையும் அவர் வெளிப்படுத்தியிருப்பதாக இங்கே ஏழுநாடு பத்திரிகை சுட்டிக்காட்டி நிற்கிறது. அதேவேளை பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் இருபார திட்டம் ஆரம்பம் வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் என்றபடிகளும், சாரதி அனுமதி பத்திரத்தை தற்காலிகமாக வழங்க திட்டம் என்றபடிகளும், பேரூர் ஆதின முதல்வர் ஜாழ்ப்பாணம் வருகை என்ற பாராளுமன்ற சுட்டுவிடயங்களும் இன்று இளைநாட்டில் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை டெங்கு நோய் அபாய வலயமாக 38 மருத்துவ அதிகாரிகள் பிரிவு என்றபாரான செய்திகளும், பால்மாவின் விலை மீண்டும் உயர்த்த திட்டம் என்றபாரான விடம் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏற்கனவே பால்மா சந்தையில் இருக்கின்றதா என்ற கேள்வியை கேட்கப் போகிறார்கள். இந்த செய்தியை பார்க்கின்ற போது எதுவாறாக இருந்தாலும் பால்மாவின் விலையை மீண்டும் உயர்த்த திட்டம் போன்ற விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை இளநாடு பத்திரிகை மற்றொரு விடயம் தருகிறது, பொன்னணிகளின் போர் இன்றைய தினம் ஆரம்பம் என்ற விடயத்தை இங்கே இளநாடு பத்திரிகை தருகிறது. ஜாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி, அதை போன்று ஜாழ்ப்பாண கல்லூரி ஆகிய இரண்டு பாடசாலைகளுக்கு இடையிலான வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு தொடராக இருப்பது இந்த பொன் அணிகளின் போர் என்று வர்ணிக்கப்படுகின்ற துடுப்பாட்ட தொடர். 105வது வருடமாக இந்த வருடமும் பொன் அணிகளின் போர் இடம்பெறுகிறது. போர்க்காலங்கள் அதே போன்ற இடையிலே சில வருடங்கள் என்றவாறாக அந்த போட்டிகள் தடைப்பட்டிருந்தாலும் கூட மீளவும் பழைய பாரம்பரியத்தோடும் பழைய உற்சாகத்தோடும் இந்த பொன் அணிகளின் போர் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அவற்றுக்கான முன்னாயத்த நிகழ்வு அல்லது கிண்ணத்தை அறிமுகப்படுத்துகின்ற வீரர்களை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வு நேற்று மாலை ஜாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி அதாவது வளாகத்தில் இடம்பெற்றது. அங்கே எடுக்கப்பட்ட ஒளிப்படத்தையும் ஈழநாடு பத்திரிகை தந்திருக்கிறீர்களே. குறிப்பாக இந்த பொன்னாணிகளுடைய 105வது துடுப்பாட்ட தொடர் டான்ஸ் செய்திகள் அலைவரிசையில் இன்றைய தினம் நேரடியாக ஒளிபரப்பாகின்றது என்பதும் உங்களுக்கு இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதேவேளை இங்கே நாங்கள் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், பேச்சுக்கு அதாவது இந்திய மீனவர்களுடன் சினேகபூர்வ பேச்சுக்கு ஜால் மீனவர்கள் விருப்பம் என்ற பாரான விடயம் ஒன்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை செப்டம்பருக்கு பின் மிக மோசமான நிலை கடுமையாக எச்சரிக்கின்றார் கஜடி சில்வா போன்ற விடயங்களும், தமிழக முதலமைச்சரை பார்த்து செயற்படுங்கள் அரசுக்கு விகித கேர தம்பி ஆலோசனை என்ற விடயங்களும் இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியிலே காணப்படுகின்ற செய்திகளாக இருக்கிறது. அதேவேளை மந்திரிமனை ஜெனரல்களை பெயர்த்தெடுத்த விசமிகள் என்ற வாரண விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டது. இன்று சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இந்த விடயம் தொடர்பாகத்தான் கவனம் செலுத்தப்படுகிறது. ஜாழ்ப்பாண மந்திரிமனையினுடைய அதாவது ஜெனல் அதே போன்ற ஏனைய கதவு நிலைகள் எல்லாம் தற்போது விசமிகளால் அபகரிக்கப்பட்டிருப்பதான விடயத்தை இங்கே உதயன் பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஜாழ்ப்பாண மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு புராதன சின்னமாக இருக்கிறது என்று பல தரப்பட்டவர்களும் ஒவ்வொரு தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வந்திருந்தார்கள். ஆனாலும் கூட ஜாழ்ப்பாண மாநகர சபையாக இருக்கலாம் அல்லது தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம் அல்லது ஜால் மாவட்டத்தை சேர்ந்த இந்த தொல்பொருள் தொடர்பான விடயங்களிலே அக்கறை கொண்டவர்களாக இருக்கலாம், எவரும் ஜாழ்ப்பாண மந்திரிமனையை பாதுகாப்பதற்கு சரியான முறையில் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. எந்த வழியில் பார்த்தாலும் அங்கே சமூக விரோத நடவடிக்கைகளும் அதே போன்று எந்த விதமான அனுமதிகளும் பெறப்படாத படப்பிடிப்புகள் போன்ற விடயங்களும் ஜாழ்ப்பாண மந்திரிமணியில் இடம்பெற்று வருவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும். இவை தொடர்பாக பல நடவடிக்கைகள் ஜாழ்ப்பாண மாநகர சபையினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் தற்போது மாநகர அதாவது மந்திரிமணியினுடைய புராதன சின்னங்களாக இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தினுடைய ஜன்னல் கதவுகள் அதை போன்று ஏனைய சில பொருட்களும் அபகரிக்கப்படுகிறது. அழகான கலை வடிவமைப்புடன் கூடியவாறான அந்த புராதன சின்னங்களை விசமிகள் அகழ்ந்தெடுத்து சென்றுகிறார்கள். இவை தொடர்பாக தற்போது கோப்பாய் பொலிஸ் நிலையத்திலும் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்படுகிறது. போலீசார் விசாரணைகளை முன்னெடுக்கிறார்கள். அவர்கள் இவ்வாறானவர்களை கண்டுபிடிப்பார்களா என்பது இனிமேல் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆகையினாலே நாங்கள் தெற்கை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த புராதன சின்னங்களை பாதுகாக்கின்ற விடயத்திலே நாங்களும் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஜாழ்ப்பாண மாநகர சபையினர் அதே போன்று ஏனைய சமூக மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே வலியுறுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக எங்களுடைய அவதாரங்களை செலுத்தலாம். குறிப்பாக இன்று ஈழநாடு, தினக்குரல், உதயன் மற்றும் உதயன் ஆகிய இந்த மூன்று பத்திரிகைகளினுடைய முதன்மைச்சர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கும் இடையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சந்திப்பு தொடர்பான விடயங்களைத்தான் தங்களுடைய முதன்மைச்சர்களாக தந்திருக்கிறார்கள். ஆகையினால் நாங்கள் அந்த விடயங்களை இங்கே ஈழநாட்டிலிருந்து பார்க்கின்ற போது ஏனைய இரண்டு பத்திரிகைகளும் குறிப்பிட்ட விடயங்களைத்தான் இங்கே ஈழநாடு பத்திரிகை தெளிவான முறையில் தருகிறது. ஆகையினால் நாங்கள் அந்த விடயங்களை ஈழநாட்டிலிருந்து பார்க்கலாம். ஜனாதிபதி கூட்டமைப்பு செவ்வாய் என்ற சந்திப்பு என்று அந்த விடயம் தலைப்பிடப்பட்டு தொடர்கிறது. அவை தொடர்பாக அவதானம் செலுத்துகின்ற போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை சந்தித்து பேச உள்ளனர். இந்த சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெறுவதாக இங்கே சுட்டிக்காட்டுகிறது இளநாடு பத்திரிகை. குறிப்பாக
திருக்குறள் பத்திரிகை மாலை இடமரும் என்று சொல்லி காட்டுகிறது. இதில் தமிழ் தேசிய குடியரசின் தரப்பில் அதன் தலைவர் ராசாமந்தர் உட்பட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனராஜாவும் பங்கேற்க உள்ளார். இதனை மாவை சேனராஜா ஈழ நாடுக்கு உறுதிப்படுத்தியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் இந்த சந்திப்பின் போது வடக்கு கிழக்கில் காணி ஆக்கிரமிப்பு சுவீகரிப்பு தொடர்பாக புதிய அரசமைப்பு திருத்தம் பற்றியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சு நடாத்தும் என்று அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் ஜனாதிபதியுடன் உள்நாட்டு விவகாரங்களுக்கான அமைச்சர் சமல் ராஜபக்சவும் பங்கேற்பார் என்றும் தகவல்கள் வெளியாக இருப்பதாக அந்த விடயத்தையும் கோடிட்டு காட்டி ஈழ நாடு பதறிக அந்த விடங்களை தந்திருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முன்னதாக பல மாதங்களுக்கு முன்னரே தமிழ் தேசிய குடியரசுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் பல்வேறு காரணங்களால் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்ற மாதிரியான விடயத்தையும் ஈழ நாடு பத்திரிகையும் இங்கே சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேர்களை குறிப்பாக இந்த சந்திப்பு தொடர்பான விடயங்கள் இங்கே பத்திரிகைகளிடையே அமைச்சர் பற்றி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இனிவரும் நாட்களிலே பார்க்கின்ற போது இந்த சந்திப்பு தொடர்பான விமர்சனங்கள் கருத்துக்கள் வேறு விதமாக உண்மைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். குறிப்பாக தமிழ் தேசிய குடியரசுக்கு எதிர்நிலைப்பாடு கொண்டு அரசியல் நடவடிக்கைகளை செய்வர்கள் குறிப்பாக இந்த சந்திப்பு எதற்காக ஒரு மேற்கொள்ளப்படுகிறது அல்லது ஒரு விடயத்தை மையப்படுத்தி மேற்கொள்கிறார்கள் அல்லது ஜெனிவாவில் அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக மேற்கொள்கிறார்கள் போன்ற விமர்சனங்கள் எல்லாவிடங்களில் நாங்கள் வழமைப்பு ஒன்று பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த சந்திப்புகளுக்கு பின்னர் இது எவ்வாறாக இருந்தாலும் தமிழ் தேசிய பொறுத்தவரையில் ஒரு பொறுப்பு மிக்க வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுகிற கட்சியாக தற்போது இடம்பெறுகின்ற இந்த நில அபகரிப்பு அதே போன்று காணி சுவீகரிப்பு பிரச்சனைகள் அதே போன்று இந்திய இலங்கை மீனவர்களுக்கான பிரச்சனைகள் அதே போன்று புதிய அரசியலமைப்பு தயாரிப்பு விடயங்களிலே தமிழ் மக்களுடைய அபிலாசங்கள் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் இவ்வாறாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஜனாதிபதிக்கு நேரடியாக தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு விடயங்களாக இருக்கிறது. அவை தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் அதிக கவனம் செலுத்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வடக்கு கிழக்கினுடைய பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் ஜனாதிபதிக்கு கூட்டமைப்புடைய பிரதிநிதிகள் எடுத்து கூற வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அண்மையில் கூட இந்திய அரசாங்கம் குறிப்பாக வடக்கு கிழக்கினுடைய பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான விடயங்களிலே என்னென்ன வேலைத்திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள் என்ற கோரிக்கையை இலங்கை அரசாங்கத்திடமும் கோரியிருந்தார்கள். ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாகவும் ஜனாதிபதி சந்திக்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் சுட்டிக்காட்ட வேண்டும். அதைவிட மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டிய விடயம். கிட்டத்தட்ட 2-3 வருடங்களுக்கு மேலாக மாகாண சபை தேர்தல் தொடர்ச்சியாக பிற்போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாகாண சபை தொடர்பான சட்டங்கள் இன்னமும் புதிதாக உருவாக்கப்படவில்லை அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் புதுப்பிக்கப்படவில்லை அவற்றுக்கான ஒப்புதல்கள் பெறப்படவில்லை என்றவாறாக பல்வேறுபட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்ச்சியாக பிற்போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாகாண சபைகளுடைய அதிகாரம் கிட்டத்தட்ட அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக ஆளுநர் வசம் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஜனநாயகத்தை தன்மை வாய்ந்த விடயம் அல்ல. ஆகையினாலே இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற விடயத்தையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பிரதிநிதிகள் உறுதியாக கோர வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் பொருளாதார நிலைமைகள் காரணமாக தேர்தலை நடத்த முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை தொடர்பான ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்தாவது இந்த மாகாண சபைகளுக்கான மக்கள் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதியுடைய சந்திப்பின் போது உரிய அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதும் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிற அந்த விடயம் சம்பந்தமாக குறித்த பிரதிநிதிகளும் அவதான் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டிக்கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். இதே விடயம் அதாவது ஈழநாடு பத்திரிகை கூட்டமைப்புடைய சந்திப்பு தொடர்பாக சுட்டிக்காட்டிக்கூடிய விடயங்களைத்தான் திருக்குறள் பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. அதேபோல் உதயன் பத்திரிகை கூட்டமைப்பினுடைய தலைவர் சமந்தனையா அவருடைய வெளிப்படுத்தக்கூடியவாராக அந்த விடயம் தருகிறது. அது தொடர்பாக நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை கூட்டமைப்பு கோத்தா சந்திப்பு செவ்வாயன்று பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் ஏற்பாடு முக்கியமான விடயங்கள் பேசப்படும் என்ற எதிர்பார்ப்பு என்றவாறாக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் ஏற்பாடுகிறவாறாக உதயன் பத்திரிகை அந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இது தன்னுடைய பத்திரிகைகள் தன்னுடைய பத்திரிகை வாசிப்பாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த உபதலப்புகளை உதயன் பத்திரிகை திருட்டியிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் என்று சொல்லுகிற போது அந்த விடயம் அவர்களுடைய பத்திரிகையினுடைய அந்த வாசகர்களை திருப்திப்படுத்துவதற்காக நடைபெற்றுவதை தவிர குறிப்பாக தற்போதைய காலகட்டத்தில் இந்த சந்திப்பு ஒன்று அவசியம் என்பதுதான்
செல்கிறது. இலங்கையில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய அரசியல் தீர்வு ஒன்றை பெறுவதற்கு தமிழ் முஸ்லீம் கட்சிகளுடன் சிவில் சமூக அமைப்புகள் அமைப்புகளுடன் அரசாங்கம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ள நிலையில், தமிழருக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக இந்தியா அழுத்தங்களை பிரயோகித்து வரும் நிலையிலும் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது. ஜனாதிபதிக்கும் கூட்டமைப்புக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்பாக முன்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அறிவிப்புகள் வெளியாகியிருந்த போதிலும் இதுவரை சந்திப்பு இடம்பெற்றிருக்கவில்லை. இந்த நிலையில் ஜனாதிபதி செயலகத்தால் இந்த சந்திப்பு தொடர்பான அறிவித்தல் நேற்று முதலம் கூட்டமைப்பின் தலைமைக்கு வழங்கப்பட்டது. இந்த சந்திப்பில் அமைச்சர் சமல் ராஜபக்சே கலந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டது. குறிப்பாக சமல் ராஜபக்சே கலந்து கொள்கிற விடயம் தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது, இந்த மகாவலி காணி சுவரிப்பு விடயங்கள் தொடர்பாக சமல் ராஜபக்சே இந்த விடயம் தொடர்பாக கையெழக்கூடிய ஒரு ராஜாங்க அமைச்சர் பதவியை அவர் வகித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த காலத்திலும் கூட இந்த முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களிலே மகாவலி எல்வளையம் என்ற போர்வைகள் தமிழ் மக்களுடைய பூர்வீகமான பயிற்சியக நிலங்கள், அதை போன்று வாழ்விடங்கள் அந்த வலயத்துக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது சமல் ராஜபக்சேவுடன் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து ஆலோசித்தார். அந்த விடயங்களை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருந்தது. ஆகையினாலே அந்த மகாவலி குடியேற்றம் அல்லது மகாவலிக்காக காணி சுவீகரிப்பு என்ற விடயம் தொடர்பாக மிகவும் தெளிவான ஒரு பூரணமான விளக்கத்தை கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார் சமல் ராஜபக்சே. அதன் அடிப்படையில் அவரும் இந்த சந்திப்பிலே பங்கு கொள்வது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய விடயங்களை வெகு எளிதாக கையாள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும். ஆகையினால் தான் இந்த காணி சுவீகரிப்பு தமிழ்நாடு விடயங்களையும் கூட்டமைப்பிடம் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த விடயங்கள் தொடர்பான ஒரு நிரந்தரமான தீர்வு எட்டிக்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டம் அதே போன்று வவுனியாவை பொறுத்தவரையில் எல்லைப்புற கிராமங்கள் சிங்களமயமாக்கப்படுகின்றதோடு மாத்திரமில்லாமல் அவற்றுடைய பெயர்களும் மாற்றப்படுகிறது. இது தமிழ் மக்களுடைய பூர்வீக வாழ்விடங்களை அளிக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது. ஆகையினால் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு கூட்டமைப்பிட பிரதிநிதிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டிக் கொண்டு பல்வேறுபட்ட விடயங்கள் திறனர்களை நாங்கள் சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவெளி சென்றுவிட்டு இணைந்திருக்கலாம் இன்றைய பதவிகளோடு. வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நடந்திருக்கின்றோம் என்ற பத்திரிகைகளோடு தொடர்ச்சியாக நாங்கள் இணைய விடங்கள் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். இதற்கு முன்பாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு ஏற்பாடு தொடர்பான விடயங்களை உதயன் மற்றும் உயர்நாடு பத்திரிகைகளிலிருந்து தெளிவான முறையில் எங்களுக்கு வழங்கியிருந்தோம். தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகை பக்கம் செல்லலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியில் இடம்பெற்றக்கூடிய செய்திகள் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கிற போது, பயங்கரவாத தடைச்சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும், சுமந்திரனின் பிரசாரத்தை பாராட்டி சயித் பிரேமதாச கடிதம் என்ற பாராட்டபடியும் அமைந்திருக்கிறது. அவை தொடர்பாக பார்க்கலாம். ஒளிப்படுத்துடன் கூடியவாறாக அந்த செய்தி பிரசுரிக்கப்படுகிறது. பயங்கரவாத தடைச்சட்டம் முற்றாக நீக்கப்பட்டு சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ற புதிய சட்டம் ஒன்று அதனை பிரதியீடு செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனிடம் கையெழுத்துள்ள கடிதத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது என்ற வாராக அந்த விடயம் இங்கே தொடர்ச்சியாக நகரம் செல்கிறது. தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இவ்வாறாக சுட்டிக்காட்டப்படுகிறது. 1979 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு அதாவது தற்காலிக சட்டம் மற்றும் அந்த சட்டத்தை நீக்குவதற்காக நீங்கள் முன்கொண்டு செல்லும் பாராட்டத்தக்க பிரசார நடவடிக்கைகள் தொடர்பில் நான் இவ்வாறு உங்களுக்கு எழுதுகின்றேன். 2021 ஜூன் மாதம் வெளியிடப்பட்ட பொது அறிக்கை ஐக்கிய மக்கள் சக்தி மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தாத வலுவான மற்றும் பயனுள்ள தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க உறுதி பூண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலைப்பாடு ஐயத்துக்கு இடமின்றி ஐக்கிய மக்கள் சக்தியினால் பாதுகாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பயங்கரவாத தடைச்சட்டம் 1979 ஆறு மாத காலத்துக்கு தற்காலிக ஏற்பாடுகள் என பிரகடனப்படுத்தப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆனால் இந்த சட்டம் இலங்கையின் சட்ட புத்தகங்களில் 43 வருடங்களாக உள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டம் பாரிய பலவிடங்களை கொண்டுள்ளது என்பதும் மீள முடியாது என்பதும் எங்களது நம்பிக்கையாகும். இந்த பலவீனங்களால் அரசியல் எதிரிகள், ஊடகவியலாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், சட்டத்திறனைகள் துன்புறுத்தப்படுவதற்கு வழிவகுக்கப்படுகின்றது. உண்மையில் யுத்தம் முடிவடைந்து 12 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இந்த செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டம் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. அரசியலமைப்பு மற்றும் பொது சட்டத்தின் மூலம் நீதித்துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பறித்தெடுத்து அரசாங்கத்தின் நிறைவேற்று அதிகாரத்துக்கு தேவையற்ற அதிகாரங்களை வழங்குவதால் பயங்கரவாத தடைச்சட்டம் இலங்கையின் சுதந்திரமான நீதித்துறைக்கு அவமானத்தை ஏற்படுத்துகின்றது என நாங்கள் நம்புகின்றோம்.
உதாரணமாக பொதுச் சட்டத்தின் கீழ் நீதவான் ஒருவரிடம் மாத்திரம் குற்ற ஒப்புதல் வாக்குறுதி மூலத்தை அளிக்க முடியும். ஆனால் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரிடம் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை அளிக்க முடியும். அது மட்டுமின்றி பொது சட்டத்தின் கீழ் சந்தேக நபர் ஒருவரின் பிணை விண்ணப்பத்தினை பரிசீலிக்கும் அதிகாரம் வழக்கை விசாரிக்கும் நீதிபதிக்கு உள்ளது. பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழ் வழக்கை விசாரிக்கும் நீதிபதி அந்த அதிகாரத்தை இழக்கின்றார். அரசியலமைப்பின் வரம்புக்கு பொருத்தமான முடிவுகள் எடுக்கும் நீதித்துறை அதிகாரிகளின் தகுதி மற்றும் திறன் மீதான தேவையற்ற மற்றும் முற்றிலும் அரசமைப்புக்கு எதிரான அவநம்பிக்கையை இந்த ஏற்பாடுகள் பிரதிபலிக்கின்றன. நாடாளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள பயங்கரவாத தடைச்சட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகள் இவற்றையும் நிவர்த்தி செய்யவில்லை என்பதை நாம் காண்கின்றோம். எனவே ஐக்கிய மக்கள் சக்தி இவ்வாறு முன்மொழியப்பட்ட திருத்தங்களை முற்றாக நிராகரிக்கின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை இவ்வாறான பூச்சு வேலைகள் மூலம் சீர்படுத்த முடியாது என்பதே எங்களின் நிலைப்பாடாகும். இது இல்லாதொழிக்கப்பட்டு இதற்கு பதிலாக சர்வதேச தரத்துக்கு ஏற்ப பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை ஆக்கத்திறன் வாய்ந்ததாக சமப்படுத்தும் சட்டத்தை ஸ்தாபிக்க வேண்டும். 2021 ஜூன் மாதம் ஐக்கிய மக்கள் சக்தி தனது பொது அறிக்கையில் சாத்தியமான நிரந்தரமான தீர்வுகளை வழங்காமல் தற்போதைய அரசாங்கத்தின் தோல்விகளை மாத்திரம் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போதைய பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கான முதற்படியாக இலங்கை சட்டத்துறையின் புகழ்பெற்ற உறுப்பினர்களின் அமைப்பான இலங்கை சட்ட ஆணைக்குழுவின் 2016 பரிந்துரைக்கு ஏற்ப அவை நிறுவப்பட வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கின்றோம் என்றவாறாக ஐக்கிய மக்கள் சக்தியினால் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பாகவும் அது நீக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாலிபர் முன்னணியினால் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த கையெழுத்து விட்டு தொடர்பான விடயங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருந்த அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அந்த விடயம் இங்கே தினக்குரல் பத்திரிகையில் ஒளிபரப்பக்கூடியவாறாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இணைய விடயங்களை இங்கே பார்க்கிற போது இந்திய மீனர்களுடன் சினேகபூர்வ பேச்சுக்கு ஜால் மீனவர்கள் விருப்பம் கச்சதீவில் வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கின்றபடியும் தினக்குரல் பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியாக இருக்கிறது. நாங்கள் அவை தொடர்பாகவும் எங்களுடைய அவதானத்தை செலுத்தலாம். இந்திய கடத்தொழிலாளர்களுடன் கச்சதீவில் சினேகபூர்வமான பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த விரும்புவதாக ஜால் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன உபதலைவர் நாவண்ணா வர்ணகுலசிங்கம் தெரிவித்தார். ஜாழ்ப்பாண மாவட்ட செயலாளரை நேற்று சந்தித்து கச்சதீவு செல்வதற்கான கோரிக்கை கடிதத்தை கொடுத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தரிவிக்கின்ற போதே வர்ணகுலசிங்கம் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய மேலதிக விடயங்கள் இரண்டாவது பக்கம் நோக்கி செல்கிறன, அவற்றை பார்க்கலாம். இரண்டாவது பக்கத்துக்கு கச்சதீவுக்கு இந்திய என்றவாறாக அந்த விடயம் இந்திய கடத்தொழிலாளர்கள் வருகின்றார்கள் என்பதால் அமைச்சர் மட்டத்தில் பேசி இந்திய கடத்தொழிலாளர்களுடன் சினேகபூர்வமாக பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள நாங்கள் தீர்மானித்தோம். அதனால் 10 கடத்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளின் பெயர் விவரங்களை நாம் ஜால் மாவட்ட செயலாளரிடம் எடுத்துள்ளோம். கச்சதீவுக்கு செல்வதற்கான மட்டுப்பாடுகள் காணப்படுவதால் இதனை கடற்படையினரிடம் கையளிப்பதாகவும் தொலைபேசி மூலம் எங்களுக்கு பதில் கிடைக்கும் என்றார். அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் கச்சதீவுக்கு சென்று இந்திய கடத்தொழிலாளர்களுடன் ஒரு சினேகபூர்வமான பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த தயாராக உள்ளோம் எனவும் வர்ணகுலசிங்கம் தெரிவித்தார். எனினும் இந்திய கடத்தொழிலாளர்களும் இலங்கை கடத்தொழிலாளர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி எந்தவித ஒரு முடிவையும் எட்ட முடியாது. இந்திய இலங்கை கடத்தொழிலாளர் பிரச்சனைகளுக்கு இருநாட்டு அமைச்சர்களும் பேசிய ஒரு முடிவுக்கு வர வேண்டும் எனவும் ஜால் மாவட்ட கடத்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க சமாசங்களுடைய சம்மேளன உபதலைவர் வர்ணகுலசிங்கம் அந்த வணிகத்தையும் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் தினக்குரல் பத்திரிகை இருப்பதை பார்த்துவிடக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, மற்றொரு விடயம் தொடர்பாகவும் இங்கே பார்க்கலாம். தமிழக முதலமைச்சரை பார்த்து செயற்படுங்கள் அரசுக்கு ஜேபிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வீத கேரத் ஆலோசனை என்றவாறாக அந்த செய்தி பிரசுரிக்கப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையில் நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்த்தியவர்களையே ஜனாதிபதி தலைமையிலான பொருளாதார பேரவையில் இணைத்திருப்பது வேடிக்கையானது என்றும் இது போன்ற குழுக்களை அமைப்பது எப்படி என்பதனை தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ள முடியும் என்றும் ஜேபிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத்தூர் ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். என்னென்ன ஆலோசனைகளை அவர் வழங்கியிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற போது நாட்டில் இந்த அளவுக்கு நெருக்கடி இல்லை என்று கூறுபவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாது வேற்று கிரகத்தில் வசிப்பவர்களாகவே இருக்க முடியும். இந்த நெருக்கடி நிலைமைக்கு நீண்ட கால குறுகிய கால திட்டங்களை அரசாங்கம் முன்வைக்கவில்லை. ரீலோட் முறை அடிப்படையிலேயே அரசாங்கம் செல்கிறது. பணத்தை போட்டாலும் பொருள் இல்லை. கண்ணுக்கு தெரியும் தூரத்தில் எரிவாயு கப்பல் நிற்கின்றது, ஆனால் அதற்கு செலுத்த பணம் இல்லை. இப்படி நிலைமை இருக்கையில் நெருக்கடி இல்லை என்று
கூறுவது வேடிக்கையானது. ஜனாதிபதி பொருளாதாரம் தொடர்பில் பேரவையை அமைத்துள்ளார். அதில் இருப்பவர்கள் யார்? இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இதே போன்று பேரவை ஒன்றை அமைத்துள்ளார். அதில் இருப்பவர்கள் விடயத்துடன் தொடர்புடைய நிபுணர்களையே நியமித்தார். ஆனால் இங்கே பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண ஜோஸ்டன் பெர்னாண்டோவை நியமித்தால் எந்த அளவுக்கு நிலைமை இருக்கும் என்று புரிந்து கொள்ள முடியும். பொருளாதாரத்தை வீழ்த்திய குழுவினரே இதில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியுமா என்று கேட்கின்றேன். நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கான திட்டங்கள் இன்றியே போகின்றன. விலைகள் பெருமளவுக்கு அதிகரித்துள்ளது. ஜனாதிபதி முதலாவதாக நாட்டுக்கு உரையாற்றும் போதே பருப்பை 60 ரூபாவுக்கும் செமன் மீனை 100 ரூபாவுக்கும் வழங்குவதாக உறுதியளித்தார். ஆனால் பருப்பு 360 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அனைத்து பொருட்களின் விலைகளும் தெரியாது, அதிகரித்து செல்கிறது என்றவாறாகவும் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வீதகிரத் குறிப்பாக அவர் சுட்டிக்காட்டுகின்ற விடயம், இந்த பொருளாதார நிபுணர் குழு தொடர்பாக அண்மையிலே அரசாங்கம் ஒரு குழுவை அமைத்திருந்தது. அந்த குழுவிலே அமைச்சர்கள் அதை போன்று ஏனைய நிபுணர்கள் சிலரும் அதில் அங்கத்துவம் பெற்றிருந்தார்கள். இந்த நிலையத்தினால் அதை கடுமையாக விமர்சித்திருக்கின்ற ஜேவிபி குறிப்பாக இந்த பொருளாதார நிபுணர்களை நியமிக்கின்ற குழு என்று கூறிக்கொண்டு அதிலே பொருளாதாரத்தை வீழ்ச்சியீடு செய்தவர்களை உள்ளடக்கியிருப்பது எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வி எழுப்பிறப்பதோடு தமிழக முதலமைச்சர் இவ்வாறாக ஒரு பொருளாதார மீழ்ச்சிக்கான ஒரு குழுவை நியமித்திருப்பதாகவும் அவ்வாறான ஒரு குழுவானது சம்பந்தப்பட்ட நிபுணர்களை உள்ளடக்கியதாகவே அமைந்திருக்கிறது என்ற விடயத்தையும் இங்கே ஜேபிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வீத கேரத் முன்வைத்திருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் இன்று திறக்குறள் பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருந்தது. தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகை பக்கம் செல்லலாம். உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே வெளியாக இருக்கின்ற செய்திகள் தொடர்பாக நாங்கள் இங்கே விரிவாக பார்க்கின்ற போது, புத்தூரில் மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி மரணம் என்ற விடயம் ஒன்றை கடமிடப்பட்ட செய்தியாக இங்கே உதயன் பத்திரிகை தருகிறது. அது தொடர்பாக பார்க்கலாம். யாழ்ப்பாணம் புத்தூரில் மின்சாரம் தாக்கியதில் கணவரும் மனைவியும் உயிரிழந்துள்ளனர். இந்த சோக சம்பவம் நேற்று மதியம் சமவெய்திருக்கிறது. மாசிலாமணி சிவபிரகாசம் என்கின்ற 59 வயதுடைய நபரும் அவரது மனைவியான சிவபிரகாசம் சுகுணா என்கின்ற 55 வயதுடைய தாயார் ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டு 15வது பக்கம் நோக்கி அவருடைய மேலதிக தரவுகளையும் உதயன் பத்திரிகை தருகிறது. அவற்றை நாங்கள் விரிவாக தருகின்றோம். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் அது உயர் வலுகொண்ட மின்சார வயர் அருந்து நீர்த்தாங்கியில் பொருத்தப்பட்டிருந்த உலகத்திலான தண்ணீர் பைப்பின் மேல் முனையில் தொடுகிவிட்டபடி இருந்துள்ளது. ஆயினும் அதை கவனிக்காமல் நேற்று மாலை சுமார் 4 மணியளவில் அதாவது சுகுணா அதாவது உயிரிழந்த நபருடைய மனைவி வாழைக்குலை ஒன்றை வெட்டிவிட்டு தண்ணீர் பைப்பை திறக்க முயன்ற போது அவரை மின்சாரம் தாக்கியுள்ளது. அதை கண்ணுற்ற கணவன் சிவபிரகாசம் அதாவது உயிரிழந்த கணவர் ஓடி சென்று மனைவியை காப்பாற்ற நினைத்து அவரை பிடித்து இழுக்க முயன்றார். அப்போது அவரும் மின்சாரத்தால் தாக்குண்டார். இருவரும் மின்சாரம் தாக்கி அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவம் இடம்பெற்ற போது வீட்டில் நடமாட முடியாத கேட்டல் குறைபாடுடைய வயதோர் ஒருவர் இருந்துள்ளார். இதனால் அவருக்கு சம்பவம் நடைபெற்றமை தொடர்பில் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. உயிரிழந்த தம்பதியரின் மகன் வேலைக்காகவும் மகள் கற்றலுக்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் சென்றிருந்தனர். இந்த நிலையில் கற்றல் நடவடிக்கையை முடிவடைந்து மாலை 5:30 மணியளவில் வீட்டுக்கு திரும்பிய மகள் பெற்றோரை காணாது தேடிய போதே அவர்கள் சடலங்களாக இருப்பதை கண்ணுற்றிருக்கிறார். பின்னர் இது தொடர்பாக அச்சுவேலி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ வந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். சடலங்களை உடற்கூட்டு பிரச்சனைக்காக யாழ்ப்பாணம் பொதுநல மருத்துவமனைக்கு போலீசார் எடுத்துச் சென்றார்கள். இந்த வாராக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. மிகவும் ஒரு சோகமான சம்பவமாக இந்த சம்பவம் நேற்று புத்தூர் பகுதியிலே பதிவாக இருக்கிறது. அந்த விடயம் இங்கே உதயன் பத்திரிகையில் கட்டப்படப்பட்ட விடயங்களாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் உதயன் பத்திரிகையிலிருந்து மற்றொரு விடயம் தொடர்பாக பார்க்கலாம். மந்திரிமனை ஜன்னல்களை பெயர்த்தெடுத்த விசமிகள் என்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அது தொடர்பாக பார்க்கின்ற போது, வரலாற்று தொன்மை வாய்ந்த நல்லூர் மந்திரிமனையின் ஜன்னல் மற்றும் ஜன்னல் கம்பிகள் இனந்தெரியாதவர்களால் பெயர்த்து எடுக்கப்பட்டுள்ளன. மந்திரிமணியின் பின்புறம் காணப்பட்டிருந்தவாறாக அந்த விடயம் இங்கே 15வது பக்கம் நோக்கி செல்கிறது. அவற்றை நாங்கள் பார்க்கின்ற போது, மந்திரிமணியினுடைய பின்பக்கம் காணப்பட்ட ஜன்னல்களின் கம்பிகள் மற்றும் ஜன்னல் என்பனவே பெயர்க்கப்பட்டுள்ளன. சம்பவ தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். மந்திரிமனை இலங்கையின் வடபகுதியில் இருந்த யாழ் மாவட்டத்தின் தலைநகராக இருந்த நல்லூரில் அரசு ஆட்சியோடு தொடர்பட்ட ஒரு கட்டடமாக கட்டடமாகும் என்றவாறாக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. அண்மையில் கூட மந்திரிமனைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அதாவது தோரண வாயில் என்று அழைக்கப்படுகின்ற தோரண வாயிலை புனரமைக்கின்ற பணிகளிலே யாழ்ப்பாண மாநகர சபை ஈடுபட்டிருந்தது. அவர்கள் இந்த மந்திரிமனையையும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும். மந்திரிமனை தொடர்ச்சியாக மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை
பல்வேறு வட்ட தரப்புகளால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவற்றை செய்வதற்கு தொல்புற திணைக்களத்துடன் இணைந்து பணிகளை முன்னெடுப்பதற்கு ஜாழ்மாண மாநகர சபையும் ஆயத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் இவ்வாறான துரதிருஷ்டமான விஷயங்கள் தற்போது நிகழ்ந்து இருக்கிறது. இனிமேலாவது நீக்கக்கூடிய எஞ்சியுள்ள எச்சங்களையாவது பேணுவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்புகள் ஒருமித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக மற்றொரு விடுதலாக பார்க்கலாம். கேதீஸ்வர ஜாத்திரிகள் மடம் கட்டுமானத்துக்கு இடையூறு, வேற்று மதத்தினர் சிலரே காரணம் என்று குற்றச்சாட்டு என்றபாரான விடயத்தை பார்க்கலாம். மன்னார் திரிகேதீஸ்வரத்தில் ஜாத்திரிகர்கள் மடம் அமைக்கும் பணிகளுக்கு இடையூறு என்றபாறாகவே அந்த விடயங்கள் காணப்படுகிறது. அவற்றை பார்க்கின்ற போது விரிவாக அந்த விடயங்களும் இங்கே 15வது பகுதி நோக்கி செல்கிறது. இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன என்று குற்றஞ்சாட்டப்படுகிறது. நாயன்மார்களின் பாடல் பெற்ற தலமான திரிகேதீஸ்வரத்தின் ஜாத்திரிகர் மடம் போரால் அழிவடைந்திருந்தது. அந்த ஜாத்திரிகர் மடத்தை மீள அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. மன்னார் பிரதேசபை மற்றும் உரிய திணைக்களங்களின் அனுமதி பெறப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் ஜாத்திரிகர் மடம் அமைக்கும் நடவடிக்கைகளுக்கு மாற்று மதத்தவர்கள் சிலரே இடையூறுகளை ஏற்படுத்துகின்றனர் என்று பிரதேச மக்கள் கூறுகின்றார்கள். இதற்கு முன்னரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்கள் இடையூறுகளை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்றும் மக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். கட்டட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று பெண்கள் சிலர் கட்டடத்தில் வந்து அமர்ந்து கட்டட பணிகளை செய்யப்படாத அடாவடியில் ஈடுபட்டார்கள் என்று கூறப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் இவ்வாறான செயல்கள் அனைவருக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது என்று அவர்களை உரிய முறையில் வழிநடத்த சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுது. மன்னார் திரிகேதீஸ்வரத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அது பல்வேறுபட்ட சர்ச்சைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. சில மக்களை பொறுத்தவரையில் அவர் புனிதமான பிரதேசமாக பார்க்கப்படுகிறது. எவ்வாறு கத்தோலிக்க மக்களை பொறுத்தவரையில் மடு திருத்தலம் அதை அண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களுடைய புனித பிரதேசமாக பார்க்கப்படுகிறதோ அதற்கு நிகராக அல்லது அதற்கு மேலாக இங்கே அதாவது மன்னார் திரிகேதீஸ்வரம் பார்க்கப்படுகிறது. ஆனால் தொடர்ச்சியாக அது பல்வேறுபட்ட மதத்தவர்களுடைய அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிற விடயமாகிறது. தொடர்ச்சியாக இது சைவ மக்களுடைய மனங்களை புண்படுத்துகின்ற விடயங்களாக இருக்கிறது. கடந்த வருடத்துக்கு முதல்வரிடம் நினைக்கின்றேன், திரிகேஸ்வர ஆலயத்தில் செல்கின்ற அந்த நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருந்த வரவேற்பு வாயிலும் இடித்து அழைக்கப்பட்டது. சம்பவம் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கிற நிலையிலே அண்மையில் கூட அங்கே ஒரு மத சுருகம் நிறுவப்பட்ட விட தொடர்பாகவும் இந்து அமைப்புகள் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது இவ்வாறான ஒரு பிரச்சனையும் அங்கு எழுந்திருப்பது இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயங்களாக இருக்கிறது. இந்த சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசி தீர்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது என்பதையும் இங்கே குறிப்பிட்டுக் கொண்டு இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களுக்கு நாங்கள் சிறிது ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி சென்றுவிட்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நடந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ச்சியாக இளநாட்டினுடைய செயல் தொடர்பாக பார்க்கலாம். இளநாட்டினுடைய முதன்மை பகுதியிலே வெளியாக இருக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது பேரூர் ஆதின முதல்வர் ஜாழ்ப்பாணம் வருகை என்ற பாரான செய்தியை பார்க்கலாம். ஒளிப்படுத்துடன் கூடியவராக அந்த செய்தி பிரசுரிக்கப்படுகிறது. தமிழ்நாடு பேரூர் ஆதினத்தின் 25ஆம் பட்டக்குரு மகா சன்னிதான முனைவர் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதராசல அடிகளார் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ளார். ஆதி மயிலட்டி அருள்மிகு பூதநாயகி உடனுரை என்றவாறாக அந்த விடயத்தில் பார்க்கின்ற போது அதாவது புதனாகி உடனுரை பூதவராயர் ஆலயத்தின் மண்டலாபிஷேக பூர்த்தி நாளான இன்று வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 1008 சங்காபிஷேகம் இடம்பெற உள்ளது. இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக அவர் ஜாழ்ப்பாணம் வருகை தந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இன்றைய தினம் ஆலயத்தில் சாந்தலிங்க சுவாமிகள் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவார் என்றும் ஆலய நிர்வாகம் அறிவித்துள்ளது. நேற்று தினம் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்த சாந்தலிங்க சுவாமிகள் ஜாழ்ப்பாணத்தின் வரலாற்றை பிரசித்தி பெற்ற நல்லூர் ஆலயத்தை தரிசித்தவுடன் நெல்லை ஆதின முதல்வர் சில ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசமுந்திர பிரமச்சாரிய சுவாமிகள் சிவகுரு ஆதின முதல்வர் தவ திரு வேலன் சுவாமிகள் மற்றும் சாதனை தமிழர்களானது ஆர் திருமுருகன் போன்ற சமய தலைவர்களையும் நேற்று சந்தித்து அவர்களுடனும் அவர்கள் கலந்துரையாடியிருந்ததாக அந்த விடயங்களையும் இங்கே சுட்டிக்காட்டி நிற்கிறது ஈழநாடு பத்திரிகை. தொடர்ச்சியான வெளிநாட்டு மற்றொரு விடயத்தையும் இங்கே பார்க்கலாம். பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் இருவார வேலைத்திட்டம் ஆரம்பம். வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் என்ற பாராக அந்த விடயம் அமைந்திருக்கிறது. அவற்றை விரிவாக பார்க்கின்ற போது ஜாழ்ப்பாணத்தில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3வது தடுப்பூசியாக பைசர் வழங்கும் இருவார சுயத்திட்டம் நேற்று ஆரம்பமாகியுள்ளது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆவண்ண கேதீஸ்வரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் பிரசுரிக்கப்படுகிறது.
ஜால் மாவட்டத்தில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களில் பூஸ்டர் டோஸ் எனப்படும் மூன்றாவது தடுப்பூசி பெற்றவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாக குறைவாக உள்ள பிரதேசங்களிலே அதிக தொற்றாளர்களும் மரணங்களும் பதிவாகியுள்ளமை அவதானிக்கப்பட்டிருக்கிறது. கோவிட் 19 நோயிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள சுகாதார பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுவது மட்டுமல்லாது தடுப்பூசியை காலக்கிரமத்தில் பெற்றுக்கொள்வதும் அவசியமாகும் என்றும் எனினும் கவலைக்கிடமான நிலையில் ஜால் மாவட்டம் இருப்பதாகவும் இங்கே அவர் குறிப்பிட்டுகிறார். அதாவது ஜால் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மூன்றாவது மேலதிக தடுப்பூசியை பெற்றுக்கொள்வர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த வகையில் இதுவரை யாழ் மாவட்டத்தில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களில் முதல் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டவர்களில் 25 வீதமானவர்கள் மட்டுமே தமக்குரிய மூன்றாவது தடுப்பூசியை பெற்றிருக்கிறார்கள். அறிக்கைகளின்படி கோவிட் 19 வைரசுடன் பரவும் டெல்டா ஒமைக்ரோன் போன்ற திரிவுகளை தடுப்பதற்கும் இந்த பெருந்தொற்று நிலவும் காலத்தை குறைப்பதற்கும் கோவிட் தொற்றால் ஏற்படும் கடுமையான நோய் நிலைமையை தடுப்பதற்கும் மற்றும் மரணங்களை குறைப்பதற்கும் தடுப்பூசியை உரிய காலக்கிரமத்தில் பெற்றுக்கொள்வது அவசியமாகும். இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட பின்னர் ஏனைய அனைத்து தடுப்பூசிகளும் ஏற்றுவது போல ஓரிரு நாட்களுக்கு மெல்லிய காய்ச்சல் உடல் வலி ஏற்பட ஏற்படக்கூடும். இந்த அறிகுறிகளை தவிர இந்த தடுப்பூசி மூலம் பெரும் உடல் பாதிப்புகள் ஏற்பட்டதாக எதுவும் பதிவாகவில்லை. மேலும் கடந்த ஜனவரி 25 அதிவிசேட வர்த்தமானியில் எதிர்வரும் ஏப்ரல் 30 முதல் இலங்கை பிரஜை ஒருவர் இலங்கை முழுவதற்குமான முறையான அதிகாரிகளால் விலக்கு அளிக்கப்பட்டொழிய கொரோனா முழுமையாக தடுப்பூசி அட்டையினை வைத்து அட்டையின்றி பொது இடங்களில் பிரவேசிக்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய அறிக்கையை சுட்டிக்காட்டியிருப்பதாக வடக்கு மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் ஆவண கேதீஸ்வரனுடைய அறிக்கையை சுட்டிக்காட்டியதாக அந்த செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை அதிகரிக்க பரிசீலிக்கப்படுகிறது. இதன்படி 1 கிலோ பால்மா பேக்கெட் 300 ரூபாவாலும் 400 கிராம் பேக்கெட் 120 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளன. உலக சந்தையில் பால்மாவின் விலை அதிகரித்துள்ள நிலையில் நாடளாவிய ரீதியிலும் விலையை அதிகரிப்பதை தவிர வேறு மாற்று திட்டங்கள் கிடையாது என பால்மா இறக்குமதியாளர் சங்கத்தின் உறுப்பினர் லக்ஷ்மன் வீரசூரிய தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்கள் இங்கே 11வது பக்கம் நோக்கி செல்கிறது. பால்மா மீதான கட்டுப்பாடு விலை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நீக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பால்மாவின் விலை 2 முறை அதிகரிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் மாதம் 1 கிலோ பேக்கெட்டின் விலை 150 ரூபாவாலும் 400 கிராம் பேக்கெட்டின் விலை 60 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு தொடர்பான விடயத்தை சுட்டிக்காட்டியதாக இங்கே இளநாடு பத்திரிகை செய்தி தந்திருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. சாரதி அனுமதி பத்திரத்தை தற்காலிகமாக வழங்க திட்டம் வரவேற்கிய பார்க்கலாம். காலாவதியான சாரதி அனுமதி பத்திரங்களை செல்வடியாகும் காலத்தை நீடிப்பது மற்றும் 1 வருட காலத்துக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் ஒன்றை வழங்குவது தொடர்பில் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2022 ஏப்ரல் 1 முதல் 2022 ஜூன் 30 வரை காலாவதியாகும் சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்வடியாகும் காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்க தீர்மானிக்கப்பட்டது. செல்வடியாகும் காலத்தை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கவும் தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்துக்கு பாதுகாப்பான முறைகள் கொண்ட கணினி மென்பொருள் ஒன்றை போலீஸ் திணைக்களத்துக்கு அறிமுகப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வழங்கப்பட்டுள்ள தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்துக்கு 1 வருட காலம் செல்வடியாகும் புதிய தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் ஒன்றை உரிமையாளர்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நிலைமை சீரானதன் பின்னர் உரிய அட்டை அச்சிடப்பட்டு விண்ணப்பதாரர்களின் வீட்டுக்கே நிரந்தர சாரதி அனுமதி பத்திரம் அனுப்பி வைக்கப்படும் என்றும் அந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நேர்களே, தொடர்ச்சியாக மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். இடநாடு பத்திரிகையில் இருந்தே டெங்கு நோய் அபாய வளையமாக 38 மருத்துவ அதிகாரிகள் பிரிவு என்ற தொடர்பாக பார்க்கிற போது நாட்டில் 11 மாவட்டங்களில் 38 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு நோய் பரவும் அபாய வளையங்களாக அவை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன என்று சமூக சுகாதார நிபுணர் விசேட மருத்துவர் அனுயா தீரசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இங்கே இடநாட்டில் பிரசரிக்கப்படுகிறது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 10,688 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள் என்றும் அந்த தரவுகள் குறிப்பிட்டிருக்கிறது. அதேவேளை
கடந்த வருடத்தின் முதல் 9 வார கால பகுதியில் 4,911 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் இந்த வருடத்தின் குறித்த கால பகுதியில் 10,688 நோயாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் என்றபாராக இந்த வருடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டெங்கு தொற்று பரவலுடைய அதிகரிப்பு தொடர்பாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சமூக சுகாதார நிபுணர் விசேட மருத்துவர் அனுஜா தீரசிங்க இந்த விடுதலை தொடர்பாக சுட்டிக்காட்டியிருப்பதாக கீழநாடு அதை பிடித்து தெரிவிக்கிறது தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் கோவிட் தொற்று மரணங்கள் தொடர்பான விடங்களை தருகிறது இளநாடு பத்திரிகை நாட்டில் நேற்று முன்தினம் மட்டும் 13 பேர் கோவிட் 19 தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தனர் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது உயிரிழந்தவர்களில் 30-59 பேருக்கு இடைப்பட்டவர்களில் ஓர் ஆணும் 60 பேருக்கு மேற்பட்டவர்கள் 7 ஆண்களும் 5 பெண்களுமாக 12 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்திகள் காணப்படுகிறது அது தொடர்பாக பார்க்கலாம் இந்த நிலையில் நாட்டிலே கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்தவருடைய மொத்த எண்ணிக்கை 16,374 உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்திகள் ஈழநாட்டிலே பிரசரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகை பக்கம் செல்லலாம் உதயன் பத்திரிகையிலிருந்து நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது கச்சேரி திருவிழாவில் 100 பேருக்கு அனுமதி தளர்வு காட்டியது கச்சேரி என்ற வாரண விடயத்தை பார்க்கலாம் கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய பெருந்திருவிழாவுக்கு இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து தலா 100 பேர் அனுமதிக்கப்படுவார்கள் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தினாலே அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது அது தொடர்பாக விரிவாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய உற்சவம் நாளைய தினம் இடம்பெறுகிறது இன்றைய தினம் அதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு இன்று ஜாத்திரைகள் அங்கு சென்றடைவார்கள் நாளை திருப்பணிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஏனைய ஆராதனைகளையும் அங்கு நாளைக்கு இடம்பெறும் இந்த நிலைக்குத்தான் முதலிலே இலங்கையிலிருந்து 50 பக்தர்களும் அதே போன்று இந்தியாவிலிருந்து 50 பக்தர்களும் கலந்து கொள்வார்கள் என்றும் அதே போன்று இரு நாட்டு மத குருமார்களும் இணைந்து இம்முறை திருப்பலி ஒப்புக் கொடுப்பது போன்ற விடயங்களை எல்லாம் மேற்கொள்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது தற்போது அந்த கலந்து கொள்கின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை அதாவது இரு நாட்டிலும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் 100 பேராகவும் அதே போன்று இந்தியாவில 100 பேராகவும் அதிகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் 200 பக்தர்கள் கலந்து கொள்வதற்கான அறிவிப்பு இங்கே வழங்கப்படுகிறது இது தொடர்பாக பார்க்கின்ற போது எதிர்வரும் 11 மற்றும் 12 திகதிகளில் கச்சேரி உற்சவம் நடைபெறவுள்ளது அதில் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து தலா 50 பேரை கலந்து கொள்வது என்று முன்னர் தீர்மானிக்கப்பட்டிருந்தது நேற்று வியாழக்கிழமை கிடைத்த அறிவித்தலின்படி இரு நாடுகளிலிருந்தும் தலா 100 பேரை திருவிழாவுக்கு அனுமதிக்க முடியும் என்று யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் கணவதி பிள்ளை மகேசன் தெரிவித்திருக்கிற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம் புற்றுநோய்கள் நிபுணர் அமைப்பின் தலைவராக தெரிவானார் மருத்துவர் ஜெயக்குமார் என்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம் இலங்கை புற்றுநோய்கள் நிபுணர்கள் அமைப்பின் புதிய தலைவராக புற்றுநோய்கள் மருத்துவ நிபுணர் மருத்துவர்களானது நடராஜா ஜெயக்குமார் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது காரணங்களை பிரபலமாக கொண்டவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கல்வி கற்றார் இவர் தெளிப்படை புற்றுநோய் மருத்துவமனை அமைப்பதற்கு பல பரிமாணங்களில் முயற்சித்தவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களை உடல் ரீதியாக ஆறுதல் படுத்துவது சிகிச்சை வழங்குவது போன்றவற்றில் தனக்கென தனித்துவமான அணுகுமுறையை கொண்டவராக இவர் திகழ்கிறார் சட்டத்துறையிலும் பட்டப்படிப்பை நிறைவு செய்து ஒரு சட்டவாளராகவும் தன்னை நிலைநிறுத்தியவர் என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது குறிப்பாக இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக செல்கின்ற போது அவர்களை உடல் மற்றும் உடல் ரீதியாக ஆற்றுப்படுத்துவது என்பது மிக ஒரு அவசியமான ஒரு விடயமாக இருக்கும் அந்த வகையில் தான் இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவ நிபுணராக இருக்கிற நிலையில் அந்த பணியை இவர் திறம்பட ஆற்றக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் இவருக்கு நிகராக இவரும் இல்லை என்ற வகையிலாக தன்னுடைய பணிகளை இவர் ஆற்றக்கூடிய ஒருவராக இருக்கிறார் பல துறைகளிலும் அவர் திறமை வாய்ந்த ஒருவராக இருக்கிற நிலையில் சட்டத்துறையிலும் அவர் சட்ட படிப்பை நிறைவு செய்திருக்கிறார் என்ற விடயத்தையும் இங்கே உதயன் பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவருடைய ஒளிப்படுத்தின கூடியவராக அந்த செய்திகள் பிரசரிக்கப்படுகிறது இலங்கை புற்றுநோய்கள் நிபுணர்கள் அமைப்பினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டக்கூடிய மருத்துவர் ஜெயக்குமார் அவர்களுக்கு நாங்களும் எங்களுடைய பாராட்டுகளையும் இந்த இடத்திலே பதிந்து கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் நள்ளிரவு முதல் மீளவும் எரிபொருள் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படவுள்ளதாக லங்கா ஐஓசி நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி 1 லிட்டர் டீசல் 75 ரூபாவினாலும் 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டி அந்த விடயத்தை விளம்பர பத்திரிகை 15வது பக்கம் நோக்கி நகர்த்துகிறது அவற்றை நாங்கள் பார்க்கலாம் 15வது பக்கத்திலிருந்து விதமான விடைகள் நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே பார்க்கின்ற போது இந்த விலை உயர்வானது 11வது தேதியின் நள்ளிரவு நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என்று லங்கா ஐஓசி நிறுவனம் அறிவித்திருக்கிறது அதன்படி 1 லிட்டர் பெட்ரோலின் புதிய விலை 254 ரூபாவாகவும் 1 லிட்டர் டீசலின் புதிய விலை 214 ரூபாவாகவும் இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது இதேவேளை அண்மையிலேயே லங்கா ஐஓசி நிறுவனம் தமது எரிபொருட்களின் விலையை அதிகரித்திருந்த நிலையில் தற்போது மீளவும் இந்த விலையினை அவர்கள் அதிகரித்திருப்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது நேர்களே இந்த விடயங்களுடன் தொடர்ச்சியாக
ஆரம்பத்தின் குறிப்பிட்டது போன்று பொன் அணிகளின் போர் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி அதே போன்று ஜாழ்ப்பாண கல்லூரிக்கு இடையிலான துடுப்பாட்ட தொடர் 105வது துடுப்பாட்ட தொடர் இன்று இடம்பெறுகிறது. அவை தொடர்பான விடயம் ஒன்றையும் இங்கே இளநாடு பத்திரிகை தருகிறது. அவற்றோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். அவை தொடர்பாக பார்க்கலாம். பொன் அணிகளின் போர் என்று வர்ணிக்கப்படும் ஜாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி வட்டுக்கோட்டை ஜாழ்ப்பாண கல்லூரி ஆகிய அணிகளுக்கு இடையிலான பெருந்துடுப்பாட்ட போட்டி இன்று ஆரம்பமாகிறது என்ற வாராக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மைதானத்தில் இன்று வெள்ளிக்கிழமையும் நாளை சனிக்கிழமையும் இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நேற்று ஜாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் 1917 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பெருந்துடுப்பாட்ட போட்டி இந்த போட்டி 105வது வருடமாக நடைபெற உள்ளது. அத்துடன் இரு அணிகளும் மோதும் ராஜன் கதிர்காமர் வெற்றி கிண்ணத்துக்கான 29வது ஒருநாள் போட்டியும் எதிர்வரும் 18ஆம் தேதி இடம்பெறுவதோடு 2வது 20க்கு 20 போட்டி எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மேலும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த வருடம் இப்போட்டிகள் எதுவும் நடைபெறாத சூழ்நிலையில் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி அதிபர் அருட்பணி ஏ பி திருமகன், ஜாழ்ப்பாண கல்லூரி அதிபர் டி எஸ் சோலமன், அதே போன்று கல்லூரி பழைய மாணவர்கள் ஆசிரியர்களின் பெருமுயற்சியால் மீண்டும் சகல போட்டிகளும் அதாவது 3 போட்டிகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. பொன்னணிகளின் பொருள் இதுவரை 33 தடவைகள் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியும் 16 தடவைகள் ஜாழ்ப்பாண கல்லூரியும் வெற்றி பெற்றுள்ளன. 32 போட்டிகள் சமநிலையில் முடிவடைந்துள்ளன. 23 போட்டிகள் முடிவுகள் எதுவும் காணப்படாத நிலையில் முடிவடைந்தன. ஒருநாள் போட்டியில் 21 தடவைகள் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியும் 6 தடவைகள் ஜாழ்ப்பாண கல்லூரியும் வெற்றி பெற்றுள்ளன. 20க்கு 20 போட்டியில் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி 1வது போட்டியில் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி வெற்றி பெற்றிருந்தது. இந்த வருடம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி அணிக்கு ஏ எஃப் டெஸ்மினும் ஜாழ்ப்பாண கல்லூரி அணிக்கு விஷ்ணுகாந்தும் தலைமை தாங்குகிறார்கள் என்றபடியும் நேற்று ஊடக சந்திப்பின் போது பகிரங்கப்படுத்தப்பட்டது என்பதையும் இன்றைய பத்திரிகைகளோடு நாங்கள் விடுபட்டுக் கொள்கிற நேரம் நிற்கிறோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் டான் தமிழோடினுடைய நிகழ்ச்சிகளோடு. வணக்கம். டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.